ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இறைவேண்டல் செய்வோம். எங்களை பாதுகாத்து பராமரித்து நல்வழியில் வழிநடத்தும் அன்பின் கடவுளே, உம்மை போற்றுகின்றோம், துதிக்கின்றோம். அனுதினமும் உம் பெயரருளால் நாங்கள் பெற்று வரும் நன்மைகளுக்காக நன்றி படைக்கின்றோம். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை நினைத்து மனம் வருந்தி உம் மன்னிப்பிற்காக மன்றாடுகின்றோம். எங்களை உம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். இந்த ஆராதனை வழியாக நீர் எங்களை தீமையை நின்று காக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பின் கடவுளை, ஆமென். உன்னை அல்லா
தாங்கிக் கொள்ள இப்பாருயவன்றே மனு கோலமெடுத்த எங்கள் அப்பா உன்னை அல்லால் என காத்துணை யாருறவே. இன்றைய தியானத்திற்கான திருமறை பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17வது அதிகாரம் திருவசனங்கள் 15-20 முடிய. யோவான் 17வது அதிகாரம் வசனங்கள் 15-20 முடிய. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மாட்சி உண்டாவதாக. மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் தூய யோவான் எழுதின நற்செய்தியினுள் 17 அதிகாரம் 15 வசனத்தின் பின்பகுதி. நீர் அவர்களை தீமேன் என்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். சிலுவை மரணம் நெருங்கி வந்த நேரத்தில் நம் ஆண்டவரே சு தம் சீடர்களுக்கு பிரியாவிடை உரை வழங்கினார். அந்த உரை வழியாக நல் வழிகாட்டுதல்களையும் நம்பிக்கையையும் அவர்களுக்கு வழங்கினார். அதன் பின்னர் தந்தையாகிய கடவுளிடம் இறை மக்களுக்காக பரிந்து மன்றாடினார். தூய யோவான் 17 அதிகாரம் முழுவதும் மத்தியஸ்த மன்றாட்டு என அழைக்கப்படுகின்ற பரிந்து மன்றாட்டு இடம்பெற்றுள்ளது. மக்களின் பாதுகாவலுக்காக, ஒன்றிப்பிற்காக, தூய்மைக்காக கடவுளின் அருள் வேண்டி ஆண்டவரேசு மன்றாடினார். ஆண்டவரேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்று மட்டுமல்ல, இன்றும் அவர் தந்தையாம் கடவுளின் வலது பாரசத்தில் அமர்ந்து வேண்டுதல் செய்கின்றார் என்பதே நம் அசைக்க முடியாத நம்பிக்கை. ரோமர் 8:34 வசனம், எபிரேயர் 7:25 வசனம், 1 யோவான் 2:1 வசனம் ஆகிய திருவசனங்கள் இந்த நல்ல செய்தியை தெளிவாக எடுத்துரைக்கின்றன. நாம் தனிமையில் இருக்கலாம், தாழ்நிலையில் இருக்கலாம், நோயாளராக இருக்கலாம், மனம் நொறுங்குண்டு இருக்கலாம், வலியுடனும் வருத்தத்திலும் இருக்கலாம், தீமை என்னை நெருங்கிவிடுமோ என அச்சத்தில் இருக்கலாம். நம்மையெல்லாம் தம் சிந்தையில் நினைந்து ஆண்டவர் வேண்டுகின்றார். பரம தந்தையிடம் கெஞ்சுகின்றார். தீமையிலிருந்து பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், அவர்களை மீட்டுக்கொள்ளும் தந்தையே என்பதே அவரது மன்றாட்டு. கோழி குஞ்சை அபகரிக்க பறந்து பாய்ந்து வருகின்ற போது குஞ்சுகளை காக்க துடிக்கும் தாய்ப்பறவையைப் போல தீமைகள் மக்களை நெருங்கும் போது ஆண்டவர் பரிதவிக்கின்றார். ஆண்டவரிடம் மீட்பிற்காக மன்றாடுகின்றார். தந்தையாகிய கடவுளும் பேரன்பு நிறைந்தவர். அந்த அன்பை ஆண்டவரேசு தம் அடியவர்க்கு அழகுற புரிய வைக்கின்றார். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கின்ற போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கேட்டு ஆண்டவருடைய தந்தையாகிய கடவுளின் அன்பை மக்களுக்கு புரிய வைக்கின்றார். ஆம், கடவுள் பேரன்பு உடையவர். அவர் தீமையை அல்ல, நன்மையை தருபவர். மனிதனின் இறைபயமற்ற
சுயநலம் நிறைந்த நடக்கைகள்தான் தீமையை உலகிற்கு கொண்டு வருகின்றன. ஒரு கூட்டம் மக்கள் இயற்கைக்கு எதிராகவும் மனிதருக்கு எதிராகவும் செய்யும் தீமைகள் அப்பாவி மக்கள் உட்பட பெருங்கூட்ட மக்களின் அழிவிற்கு காரணமான ஒரு சூழலை உருவாக்கி விடுகின்றன. கடவுள் அழிப்பவர் அல்லர், தீமையை அனுப்புபவரும் அல்லர். அவர் தீமையை நின்று நம்மை காப்பவர், நன்மையை நமக்கு தருபவர். இன்று உலகில் தீமைகள் பெருகிவிட்டன. உலகம் தீமையானது அல்ல, ஆனால் உலகில் தீமைகள் உள்ளன. இரண்டு வித தீமைகள் இந்த உலகில் நிறைந்திருக்கின்றன. ஒன்று தீய செயல் அல்லது பாவம், மற்றொன்று துன்பம் அல்லது வேதனை. தீய செயலெனும் தீமை ஆன்மீக வாழ்க்கையில் உடைவுகளை ஏற்படுத்துகின்றது. துன்பம் எனும் தீமை உள்ளத்தை உடைத்து வேதனைப்படுத்துகின்றது. இவை இரண்டையுமே ஆண்டவர் விரும்புவதில்லை. தம் பிள்ளைகள் தூய்மையோடும் மகிழ்வோடும் வாழ வேண்டும் என்று ஆவல் கொள்ளுகின்றார். இந்த இரண்டு தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள கடவுளின் உதவி தேவைப்படுகின்றது. ஆண்டவரின் சீடர் பேதுரு இந்த இரண்டு வித தீமையிலும் அமிழ்ந்து இறை உதவியால் எழுந்தவர். பாவம் எனும் தீமையில் சிக்கும் சூழல் வந்தபோது, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகிலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டு கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று தீமையிலிருந்து விடுபட வேண்டுதல் செய்தார் ஆண்டவர். முதலில் பாவ தீமையில் வீழ்ந்தாலும் பின்னர் உயிர்த்த ஆண்டவரின் அருளால் மீண்டும் புதுவாழ்வு பெற்றார் பேதுரு. பேதுரு கடலில் அமிழ்ந்து போன சூழலில் ஆண்டவரின் கரம் பற்றி எழுந்து நின்றார். துன்பமெனும் தீமையின் கடலில் அமிழ்வோரை தப்புவிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கின்றார். நம் ஆண்டவரே இறை வேண்டல் செய்ய கற்பித்த போது, தந்தையாகிய கடவுளிடம் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று மன்றாட நம்மை அழைக்கின்றார். அன்பர்களே, தீமை சூழ்ந்த இந்த காலத்தில் ஆண்டவர் இயேசுவின் இறை வேண்டலை மாதிரியாக நிறுத்தி நாமும் மன்றாடுவோம், தீமைகளை தூர விரட்டுவோம். ஆண்டவர் தாமே நம்மை தீமை நின்று காத்து நம் வாழ்வை ஆசீர்வாதத்தின் பாதையில் தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அன்பின் அறைகூவல் விடுக்கும் அன்பின் ஆண்டவரை நம்பிக்கையோடு உம் திருமுகத்தை நோக்கி பார்க்கின்றோம், வேண்டுதல் செய்கின்றோம். தீமைகள் நிறைந்த உலகில் உம் உதவிக்காக, விடுதலைக்காக, வழிநடத்துதலுக்காக மன்றாடுகின்றோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம் கிருபை எங்களை விட்டு விலகுவதில்லை என்ற நம்பிக்கையில் உம் பாதத்தை அண்டிக் கொள்ளுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் நாட்டிலும் ஏனைய உலக நாடுகளிலும் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் நோயிலிருந்து மக்களை மீட்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உமது அன்பு எல்லை இல்லாதது, உம் மாற்றல் அளவில்லாதது. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. மனிதரால் கூடாதது உம்மால் கூடும். மருத்துவ உலகம் திகைத்து நிற்கின்ற இந்த நேரத்தில் உம் உதவி கரத்தை நீட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். நோய் மென்மேலும் பரவாமல் அதன் தாக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். பாதிக்கப்பெற்றுள்ள மக்களை உம் அன்பின் கரங்களால் தொட்டு சுகமாக்கும். தனித்து விடப்பட்டோருக்கு துணை நின்று உதவும். இல்லங்களில் அடைபட்டு கிடக்கும் மக்களுக்கு இறங்கி தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. உணவு போன்ற அடிப்படை தேவைகளை கிடைக்கச் செய்யும். பொருளாதார தேவைகளை நிறைவு செய்யும். அயல் நாடுகளில் தங்கியிருப்போரும் உம் பாதுகாவலையும் சுகவாழ்வையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. தன்னலம் கருதாமல் தியாகத்துடன் உழைக்கும் மருத்துவ துறையினரையும் அனைத்து சேவை துறையினரையும் உம் குணமாக்கும் கருவிகளாக தொடர்ந்து பயன்படுத்தும் ஆசீர்வதியும். அனைத்துலக மக்களும் நலம் பெற்று அமைதியுடனும் மகிழ்வுடனும் வாழ அருள் செய்தல்லும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.